Tamil bells. நம் உலகில் உள்ள ஒன்று சேராத இரண்டு கடல்கள் பற்றியும் அதற்கான உண்மை காரணத்தை பற்றியும் இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவின் அலாஸ்கா பகுதியில் உள்ளது இந்த கடல். இந்த கடல் பார்ப்போரை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதுதான் அலாஸ்கா வளைகுடா. இங்கு கடல் நீர் இரண்டு நிறங்களில் காணப்படுகிறது. பலர் இதை இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடம் என்கின்றனர். ஆனால் இது இரண்டு கடல்கள் ஒன்று சேரும் இடம் கிடையாது. இரண்டு நீர்நிலைகள் ஒன்று சேரும் இடம் இது. அலாஸ்காவின் மலைகளில் உள்ள பனிக்கட்டிகள் உருகி நன்னீராக ஆற்றில் கலக்கிறது. ஆற்றிலிருந்து வரும் நீர் இந்த வளைகுடாவில் கலப்பதுதான் இதற்கு காரணம். அலாஸ்காவில் மிகப்பெரிய பனி ஆறுகள் நிறைய உள்ளன. அதில் ஒன்று 466 கிலோமீட்டர் நீளம் கொண்ட காப்பர் ஆறு. இந்த ஆற்றின் மூலமாக உருகிய பனி நீரும் அதிக அளவிலான களிமண் படிவுகளும் அலாஸ்கா வளைகுடாவில் வந்து கலக்கின்றன. இதில் உருகிய பனி நீருக்கும் கடல் நீருக்கும் அடர்த்தி மற்றும் உப்புத்தன்மை வேறுபடுகிறது. இதன் காரணமாக தான் இந்த இரண்டு நீரும் கலப்பதில்லை. பொதுவாகவே இரண்டு வேறு வேறு அடர்த்தி கொண்ட திரவங்கள் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. உதாரணத்திற்கு நீரும் எண்ணெயும் ஒன்றுடன் ஒன்று கலக்காது. இதே போலதான் இஸ்ரேலில் உள்ள டெட் சி. அங்கிருக்கும் கடல் நீரானது மற்ற பகுதி கடல் நீரை விட 8.6 மடங்கு அதிக உப்புத்தன்மை கொண்டது. அதனால் அங்கு நீர்வாழ் உயிரினங்கள் மிக குறைவாகவே இருக்கும். அது மட்டுமின்றி மனிதர்கள் அந்த நீரில் மூழ்க மாட்டார்கள். அலாஸ்கா வளைகுடாவில் இருக்கும் நீர் இரண்டு நிறங்களில் உள்ளது. ஒன்று அடர் நீல நிறத்திலும் மற்றொன்று வெளிரிய நீல நிறத்திலும் உள்ளது. அடர் நீல நிறம் கொண்டது கடல் நீரும் வெளிரிய நீல நிறம் கொண்டது மலையிலிருந்து உருகிய நன்னீராகும். இதன் வெளிரிய நிறத்துக்கு காரணம் அதில் கலந்துள்ள களிமண் கலவைதான். இவ்விரண்டு நீரும் கலக்கவில்லை என்று கூற முடியாது. மற்ற நீர் கலக்கும் வேகத்தை விட மிக மிக குறைவான வேகத்தில் கலக்கிறது. இதுதான் இந்த இரண்டு நீரும் கலக்காமல் இருப்பதற்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப்